ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ1 நர்சரி கார்டன்ஸ். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உரம் மருந்து அந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பீங்க. 15 நாட்களுக்கு ஒரு தடவை ஏகப்பட்ட உரங்கள் மருந்து எல்லாமே ரோஜா செடிக்கு, நார்மலாக ரோஜா செடியோட மண்சத்துக்கு, ரோஜா செடியில் நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் மருந்து உரம் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தால் கூட, ஒரு 5 டிப்ஸ் நம்ம ஒரு நார்மலான டிப்ஸு தான், அது உரமோ மருந்தோ கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரோஜா செடி வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸு. அதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த ரோஜா செடிக்கு உரமோ இல்லை மருந்தோ நீங்கள் எது கொடுத்தாலும் அந்த ரோஜா செடியில் வந்து நல்லா வந்து தளஞ்சும் வரும், பூக்களும் பூக்கும். அது என்னென்னு பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன், மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ரோஜா செடியெலாம் நம்ம யூடியூப் சேனல் கண்டென்ட்காக நட்டு வச்சிருக்கோம், இது சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, கண்டென்ட்காண்டி வளர்க்குற ரோஜா செடி தான். இந்த மாதிரி ரோஜா செடியெலாம் பொதுவாகவே எல்லா வீட்லேயுமே இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா முனியில் வந்து காம்புகள் இருக்கும், இந்த காம்புகளை வந்து கவாத் பண்ணி விடணும். இந்த பூக்கள்லாம் பூத்துருச்சுருந்தா நிறைய பேர் உதிர்ந்துருச்சுருந்தாலும் அந்த இதழ்கள்லாம் அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மருந்து உரம் கொடுத்துக்கிட்டே வரனால டக்குன்னு வந்து தளஞ்சு வருது. ஆனால் இதை வந்து கவாத் அடித்து விட்டால் இன்னும் வந்து ஸ்பீடாக வந்து டக்குன்னு தலையும். அதாவது எப்படின்னா இப்போ கட் பண்ணி விட்டால் ஒரு 3 டேஸில் வந்து தலைய ஆரம்பிச்சிடும், இல்லை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து வந்து தலையும், வேகமாக வந்து தளஞ்சு வந்து பூக்கள் பூக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரோஜா செடியெலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா தலையும். நீங்கள் உரமோ மருந்தோ கொடுத்தா கூட கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும், அதனால் கட் பண்ணி விடுங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை வந்து நிழலில் வைக்கலாமா, அந்த வெயில் வந்து அதிகமாக அடிக்குது நிழலில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இல்லை மழையே பெஞ்சாலும் சரி, நிழல் படுற மாதிரி இடத்துல மட்டும் ரோஜா செடியை வைக்கவே கூடாது. எந்த அளவுக்கு அதிகமான வெயிலில் வைக்கிறோமோ ரோஜா செடியெல்லாம் எந்த ஒரு டெத்துலாம் ஆகாது, அதிகமான வெயில் அடிக்கிறது ரோஜா செடியெலாம் டெத்தாகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை எந்த அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரோஜா செடி வந்து நல்லா வந்து தளஞ்சு வரும், பூக்களும் பூக்கும். வெயிலில் படுற மாதிரி அதிகமாக வைக்க வைக்க அந்த ரோஜா செடியில் நோய் தாக்குதலில் வந்து டக்குன்னு வந்து வராது. அதே இது கொஞ்சம் சேடாகவும் வெயிலும் நிழலும் வெயிலும் படுற மாதிரி இடத்துல நம்ம வைக்கிறோம்டா அந்த ரோஜா செடியில் சின்ன சின்ன நோய் தாக்குதல் வந்து வரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் அதிகமான வெயிலில் வைக்கும்போது ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் வராது. அப்படியே வந்தால் கூட ஒரு சில மருந்து இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 தடவை 2 தடவை ஊற்றணுன்ற கணக்கெலாம் கிடையாது. இப்போ மழை காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸுக்கு 1 தடவை இல்லை 3 டேஸுக்கு 1 தடவை பார்த்தீங்கன்னா ஊற்றுனீங்கனாலே தண்ணி ஊற்றினாலே போதுமானதான். இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஊற்ற முடியாது, மண் வந்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதுன்றத பார்க்கணும். இப்போ தொட்டியில் வச்சுருக்கீங்களா தரையில் வச்சுருக்கீங்களா அதெல்லாம் முக்கியமே கிடையாது. மண் ட்ரை ஆக மண் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து தண்ணி ஊற்றணும். ரொம்ப மண் ட்ரை ஆகி அது செடி வந்து வாடுற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. மண் ட்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் தேங்க விடாதீங்க. தண்ணி தேங்கி நின்றாலும் ரோஜா செடியோட வேர்கள் எல்லாமே அழுகி ரோஜா செடி வந்து டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தண்ணியை வந்து தேங்க விடாமல் கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருக்குமே போதும், அந்த மண் வந்து ரொம்ப வந்து கிரிப்பாக வந்து இறுகிடும். இப்படி இறுகி இருக்கும்போது இந்த மண்ணை ஃபுல்லாமே லேசாக கம்பியாக குச்சி மாதிரி அந்த வச்சுட்டு மண்ணை மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி விடுங்க. கிண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டு கொஞ்சம் மண் உடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் வேர் போடுறது கொஞ்சம் ரோஜா செடி வந்து ஃப்ரீ ஆகிரும். நீங்கள் மேலே கிண்ணாலே போதும், ஒரு 1 இன்ச்சுக்கு மட்டும் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே நீங்கள் வரும்போது ரோஜா செடி வந்து மண்ணுக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகி மண் எல்லாமே கிரிப்பாக இருந்துடும், அதுதான் கொஞ்சம் நார்மலாக வந்து சரியாயிரும். அடுத்ததாக ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஜா செடி நார்மலாகவே வந்து பதிவு வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன களைகள் எல்லாமே என்ன செய்யும்டா டக்கு டக்குன்னு தளஞ்சு வரும். இப்படி இந்த களைகள் தளஞ்சு வரும்போது அது என்ன செய்யும்டா இந்த செடியை வந்து ரோஜா செடியை வந்து பூக்கள் பூக்க விடாமல் அந்த மண் சத்து எல்லாமே இந்த களைகள் வந்து எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த களைகள் என்ன செய்யும்டா இந்த செடிகளை வந்து இந்த களைகள் பெருசாக வளர வளர இந்த செடிக்கு போகிற சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுக்கும்போது அது என்ன செய்யும்டா செடி வந்து நல்லா தலையாமல் கருகல் உழுந்த மாதிரி செடி வந்து அப்படியே அறந்த மாதிரி அப்படியே தான் இருக்குமே தவிர இந்த மண் சத்து எல்லாமே இந்த களைகள் எடுத்துக்கிட்டே போய் செடி வந்து இந்த களைகள் வந்து நல்லா குரோத்திங்காக வளரும். ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், பூக்கள் வந்து பூக்காமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி களைகளை பார்த்திங்கன்னா இப்படி சின்ன நாற்றாக இருக்கும்போது பிடுங்கி எரிஞ்சிருங்க. இந்த மாதிரி சின்ன நாற்றாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த களைகளை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நார்மலாகவே
அந்த மண் சத்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கே கரெக்டான பொசிஷனில் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன கலை தானே அப்படின்னு பிடுங்காமல் விட்றாதீங்க, சின்னதாக முளைக்கும் போதே பிடுங்கி எரிஞ்சிருங்க. என்னதான் நீங்கள் ரோஜா செடிக்கு வந்து எவ்வளோ மருந்து உரங்கள் கொடுத்தா கூட இந்த மாதிரி பராமரிப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த ரோஜா செடி வந்து தலையும். அடுத்ததாக அந்த தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும்போது நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா ரோஜா செடி மேலேயும் தண்ணி ஊற்றி விடுங்க. ஒருவேளை கொஞ்சம் அதிகமான உப்பு தண்ணி மாதிரி இருக்குன்ற போது அதை வந்து தூர் பகுதியில் மட்டும் மண் வந்து தெரியாக விடாமல் இருக்கிறதுக்காக மண்ணுக்கு மட்டும் அந்த தண்ணியை வந்து ஊற்றி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான உப்பு தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் பூக்கள்லாம் பூக்கும், இந்த அடி இலைகள்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகள் விழுகும். அது எந்த மாதிரி கருகளை விழுகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்க இந்த மாதிரி பழுப்பு இலை இருக்குல்ல, இந்த மாதிரி ரோஜா செடி வந்து அடியில் வந்து கருகளோ இல்லை பழுப்போ விழுந்து இலை கொட்டும். அவ்வளோ தான், மற்றபடி பூக்கள் எல்லாமே நார்மலாக பூக்கும். இந்த ரோஜா செடி எல்லாமே நார்மலாக நம்ம யூடியூப்புக்காக சப்ஸ்கிரைபருக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி கண்டென்ட்டுக்காக நட்டு வச்சிருக்க ரோஜா செடி தான். நார்மலாகவே பாருங்கள் எவ்வளோ எல்லா ரோஜா செடியுமே வந்து பிரைட்டாகவே இருக்குது, எந்த ஒரு பழுப்பும் இல்லாமல் செடியில் அடி இலை முதல் கொண்டும் நல்ல வந்து பிரைட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன தான் எவ்வளோ உரமோ மருந்தோ நீங்கள் ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணால் கூட இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நார்மலாக இந்த மாதிரி மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து பூக்க வைக்க முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.